ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஆசிக்கிட் பேசுகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மீன் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடாமல் கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆகுது. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க, ப்ரோ என்னாச்சு ஏன் வீடியோஸ் வந்து சேனல்லேருந்து வர்றதே மாட்டேங்குது, எதுக்கு வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஐ மீன் ஃபெப்ரவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஒன்று ரெண்டு வீடியோஸ் தான் போட வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஒன்று ரெண்டு வீக்கு வந்து ஒரு ஒன்றாவது ரெண்டாவது வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது எதுக்கு அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அது வந்து ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரியாஸ் வந்து திருப்பி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஜிடிஏ டெஃபினேட்டிவ் எடிஷன், ஐ மீன் த்ரியாலஜி சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்ட் டைம் அப்படின்னு லாஸ்ட் இயர் தான் வந்து பிசியில் அப்புறம் பிஎஸ்4லலாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க டெஃபினேட்டிவ் எடிஷன். அண்ட் அந்த கேம் தான் அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் மொபைலில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கிராஃபிக்ஸ் வந்து பிசியை விட நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஸோ பார்க்கலாம். கிட்டத்தட்ட 8 GB கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தேவை. ஐ மீன் நம்ம கேம் ஓப்பன் பண்ணாலே நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஜஸ்ட் நம்ம ஐடி பாஸ்வேர்டு போட்டாலே போதும், அது பாட்டுக்கு நம்ம கேம் பிளே வந்து போட்டுக்கலாம். அண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம். ஐ மீன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 150 ரூபாய் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேமை வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம் எப்படி இருக்குதுன்னு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், கேம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ் லோகோலாம் கொடுத்தாங்க, வேறு லெவல். ஓகே, எப்பவும் போல் நம்ம காம்டாட் ராக் ஸ்டார் லோகோ வந்து கொடுத்தாங்க, நம்ம ஸ்கிப் பண்ணிக்கோ, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ராக் ஸ்டார் கேம்ஸ் ப்ரெசென்ட். நான் வந்து நேற்று ஆல்ரெடி வந்து கேம் விளையாடுறதுனால எனக்கு ரிசியூம் வந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து நார்மலாகவே கண்டினியூ பண்ணுற கேம் அப்படியே. ஐ மீன் நான் நேற்றே ஒரு மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், ஒரு ரெண்டு மிஷின் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் ரெசல்யூஷன் அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஐ மீன் நம்ம இப்படி கேமரா திருப்பும்போது அந்த மூமெண்ட் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னு. ஐ மீன் கீழே கிரவுண்ட் டெக்ஸ்சராக இருக்கட்டும், அப்புறம் வீடியோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், உண்மையிலேயே செம்ம சூப்பராக வந்து ஆண்ட்ராய்டுக்குள்ளே கொடுத்தாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 8 GBங்க இந்த கேம், 8 GB. ஐ மீன் டவுன்லோட் பண்ண சொல்ல வந்து ஒரு 2 GB கிட்ட ஆயிடுச்சு, அப்புறம் டவுன்லோட் பண்ண பிறகு ஒரு 6 GB வந்து அடிஷ்னலாக டவுன்லோட் ஆச்சு, அதான் கிட்டத்தட்ட ஒரு 8 GB. வீட்டோட டெக்ஸ்சர்ஸும் உண்மையிலே வேறு லெவல் இருக்குங்க. அந்த லைட்டை மட்டும் பாருங்கள். இருங்க, நம்ம போய் ஒரு கேமரா எடுத்துக்கலாம். கேமரா எடுத்துகிட்டு ஜூம் பண்ணி பார்க்கலாம் டெக்ஸ்சர்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகே, முதல்ல நம்ம இந்த ஃபோட்டோ வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ ஃபோட்டோ உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ஐ மீன் இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஃபோட்டோ இந்த மாதிரி இருந்துச்சு, இதில் பழைய பிளேயர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இங்கே வந்து புக்ஸ் எல்லாம் இருக்கணும், ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறான் போல் சிஜே. அப்புறம் இது வந்து கிட்ட கைஸ் இது பார்க்கறதுக்கு, ஆமாம், லாஸ் ஆண்டோஸ் தான். ஐ மீன் GTA 5 மேப் GTA 5 கிராஃபிக்ஸில் இருக்க அந்த ஃபோட்டோ எனக்கு சொல்ல வரல, சொல்கிறேன் ஏதோ. அப்புறம் இங்கே லைட்டோட டெக்ஸ்சர்ஸ் பாருங்கள், அந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் கைஸ், லைட்டோட ரிஃப்ளெக்ஷன். அண்ட் இங்கே பாருங்கள் ஒரு கேம் கான்சோல் பார்த்தீங்கன்னா இருக்குது சேனல் சிஜே கிட்ட. இப்போ ஜாஸ்டிக்கில் பார்த்தீங்களா GCD ஏதோ இது இருக்குது. அப்புறம் டிவியோட டெக்ஸ்சரும் உண்மையிலேயே செம்ம பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஓ கைஸ், ஸோ லாஸ் ஆண்டோஸ் ஃபோட்டோ வச்சுருக்காங்க சிஜே அவங்க வீட்டில். கைஸ் அங்கே பாருங்கள், அங்கே இன்னும் ரெண்டு ஃபோட்டோ இருக்குது, போய் செக் பண்ணலாம் அங்கே என்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து ஏய், இந்த ஆயா வந்து சானவனா ரோட்டில் சுற்றிட்டுருப்பாங்க, அந்த ஆயா தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஃபோட்டோலாம் இவன் எதுக்கு வீட்டில் வச்சுருக்கான்னு தெரில. அப்புறம் சிஜேவோட ஃபோட்டோ. ஓகே, இங்கேனோட யார் ஃபோட்டோட வச்சுருக்கேன் தெரிலங்க, யார் யாரோ ஃபோட்டோ வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, சிஜேக்கு புக் படிக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் போல். இங்கே வந்து ஒரு பைக்கோட புக்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் நார்மலாக சின்ன சின்ன புக்ஸு, நமக்கு தேவையில்ல டிஷ்யூ பேப்பரும் இருக்குங்க. வா, செம்மையாக பண்ணியிருக்காங்க கேம். சின்ன சின்ன விஷயத்த கூட செம்ம சூப்பராக வந்து காட்டிருக்காங்க. ஐ மீன் இந்த கேம் ஆண்ட்ராய்டில் இவ்வளோ சூப்பரான கேம் கொடுத்தாங்கன்னா சத்தியமாக என்னால் நம்பவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க. எஸ் இவனுங்க பாருங்களேன், அவனுக்கு மூஞ்சி கிளியராக தெரியுதுங்க, இதை பார்த்தீங்களா? இதுக்கு முன்னால் நம்ம வந்து சாண்டல்ஸ் ப்ளே பண்ண சொல்ல மூஞ்சி வந்து ஒரு மாதிரியாக டஸ்டர் எப்படியோ ரப்ர ஐ மீன் கிளியராக தெரிஞ்சிருக்காது. அது சொல்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ரிஃப்ளெக்ஷன் தாங்க, லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் செம்மையாக இருக்குது.
இவனோட ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி வந்து ரெட் கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும், இப்போ வந்து ப்ளூ கலராக மாற்றிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா தான்ப்பா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, சன்செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், இது வந்து ஈவினிங் டைமு, சன்செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் சன்னோட ரிஃப்ளெக்ஷனும் வேறு லெவல் இருக்குது. அப்படி அந்த ரோடு மேலே ரிஃப்ளெக்ஷன் வீந்து உண்மையிலேயே செம்ம சூப்பராக வந்து கைஸ் நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, தூரமான இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கேமில் என்னென்ன. இந்த பில்டிங் பாருங்க, லாஸ் சாண்டோஸ்லேயே வந்து உயரமான பில்டிங் இது தான். ஐ மீன் நம்ம பழைய ஜிடிலலாம் இந்த இடத்துல ப்ளே பண்ண சொல்ல அந்த பில்டிங்ஸ் அந்த மலையெல்லாம் சரியாக தெரியாது, அது கிட்ட போக போக தான் அது வந்து தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள், தூரத்தில் இருக்கும்போது அதோடைய ஐ மீன் தூரமாக இருக்க விஷயம் வந்து ரொம்ப கிளியராக வந்து நம்ம இங்கிருந்து நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே பாருங்கள், போலீஸ்காரன் ஒருத்தர் இருக்கான். இங்கே பாருங்கள் அந்த மலையெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே. வாவ், வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ் கேமு. அண்ட் இன்னும் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. ஐ மீன் நான் வந்து ஜஸ்ட்டு மிஷின்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணேன், நேற்று ஃபுல்லாக கேம் வந்து சுற்றி பார்க்கல. அண்ட் போலீஸோடைய ட்ரெஸ் கலரும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பிளாக் இருந்துச்சு இப்போ வந்து கிரே கலர் சம்திங் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து நைட் டைமில் சான் ஆண்ட்ரியாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் கிட்டத்தட்ட கேம் வந்து ஓரளவுக்கு நைட் ஆகிருச்சு, அண்ட் ஒன்றும் ஈவினிங் டைம் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் போனால் இரிட்டிடும். அண்ட் அப்போது வந்து நம்மளோட சீக்ரெட் பைக் பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த இடத்துல ஒரு பைக் இருக்கும் அப்படின்னு. இது வந்து என்ஆர்ஜி 500 தான். ஓகே கைஸ், அண்ட் இந்த பைக்கோட டெக்ஸ்சர்ஸும் பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் அந்த டயர்ஸு, அப்புறம் அந்த டிஸ்கெல்லாம் பார்த்தீங்களா, செம சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ் டயர்ஸ்லாம். அண்ட் ஓகே, நான் வந்து நைட் டைம் ப்ளே பண்ணல, அண்ட் இப்போ தான் வந்து நைட் ஆகப்போ நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ நைட் டைமில் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியாது. அண்ட் இப்போ நம்ம கேம் கைஸ் கைஸ் இந்த லைட்டை பார்த்தீங்களா, அட கடவுளே செம்மையாக இருக்குது கைஸ் இந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள். அப்படியே அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் எப்படி ஆகுதுன்னு. ஐ மீன் நான் இப்போ போன வாட்டியே சொல்லியிருப்பேன், ஐ மீன் நடுவில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ரிஃப்ளெக்ஷன் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. அப்புறம் கேமோட ரெசல்யூஷனும் வந்து செம்ம சூப்பராகவே இருக்குது, அண்ட் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் கைஸ் செம்மையாக இருக்குது. ஐ மீன் கேம் வந்து ரீமாஸ்டர் பார்த்தா ரீமேக்கே பண்ணியிருக்கலாம் கைஸ், ரீமேக் பண்ணி நல்லா அவனோட நடக்கிறோட ஆனிமேஷன் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஆனிமேஷன்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, சேம் அதே மாதிரி தான் ஓடுறான், குதிக்கிறான், ஸ்விம்மிங் பண்ணுறான். அண்ட் ஜஸ்ட் கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அண்ட் இது வந்து ரீமேக்கே பண்ணியிருக்கலாம் கைஸ் ரீமாஸ்டருக்கு பதிலாக, ரீமேக் பண்ணியிருந்தால் ஆக்சுவலாக ஒன்றும் இந்த கேம் வந்து செம்மையாக வந்திருக்கும் என்னோடய தாட். உங்களுடைய தாட் என்னதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம், உங்களுடைய தாட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு. ஓகே, கிட்டத்தட்ட நைட் ஆக போது ஐ மீன் அந்த ஆரஞ்ச் ஸ்கை பார்த்தீங்களா, உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த கேமெல்லாம் ஒரு காலத்தில் வந்து 10 ரூபா கொடுத்து விளாண்டுருப்பேங்க, 5 ரூபாய்க்கு வந்து ஒரு 10 நிமிஷம், 10 ரூபாய்க்கு வந்து ஆஃப் அன் அவர் நல்லா செம்மையாக ஜாலியாக விளாண்டுருப்போம். அண்ட் இப்போ வந்து நம்மளால் மொபைலே ப்ளே பண்ண முடியுது, உண்மையிலே வேறு லெவல் தான் கைஸ். அப்புறம் கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PlayStation 4 வாங்கலாம் அப்படின்னு வந்து PlayStation 4 இல்லை 3 வாங்கலான்ட்டு பிளான் போட்டிருக்கேன். ஐ மீன் பிப்ரவரி முடிஞ்ச அப்புறம் தான் வந்து வாங்கலான்ட்ருக்கேன். பிசி வாங்கிக்கலாமே ப்ரோ அதுக்கு பதிலாக அப்படின்னா, ஸோ எனக்கும் இருந்துச்சு பிசி தான் வாங்கலான்ட்டு. ஐ மீன் நான் வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கேன், வீடும் வந்து கொஞ்சம் சின்னது தான், அதனால் பிசி வந்து வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு போது லேப்டாப் வாங்கிக்கலாமே ப்ரோ அப்படின்னா, லேப்டாப் வந்து வாங்கலாம் தான் இருக்குது. பட் ஆனால் லேப்டாப் வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிற்காது, அப்புறம் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து நிறையவே இருக்கும் லேப்டாப்பில். ஏன்னா நம்ம வந்து மோடு, நம்ம வந்து ஒரு வாட்டி கேம் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதில் மோட்ஸு அது இது வச்சு ப்ளே பண்ணுவோம்னால. ஸோ லேப்டாப் வந்து சரி வாங்கினா பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமிங் கான்சோல் தான் வாங்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் கைஸ் ஷிப்பு பார்த்திங்களா எவ்வளோ கிளியராக இருக்குது டெக்ஸ்சர்ஸு, இப்போ உண்மையிலேயே செம கிளியராக இருக்குங்க. ஐ மீன் பிப்ரவரியில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு PlayStation 4 ஆச்சு இல்லை 3 வாங்குவேன், அப்போது என்னோடய பட்ஜெட் பொறுத்து எப்படி இருக்குன்னு. ஐ மீன் ஒன்றும் நான் ஐ மீன் பிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000 வந்து ஒரு நல்ல பட்ஜெட் கேமிங் பிசி வந்து கிடைக்கும். ஐ மீன் நான் கடையிலலாம் போய் கேட்டிருந்தேன், பட்ஜெட் கேமிங் பிசி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் கூட இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பிசி வைக்க இடம்ல ஒன்று வந்து நம்ம இருக்கிறது வந்து ரெண்டட் ஹவுஸ். ஓகே, நம்ம சொந்த வீடு வாங்க சொல்ல வந்து பிசி பில்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிளானை வந்து என்னுடைய மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து PlayStation 4 இல்லை 3 அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கி அண்ட் நம்ம சேனலில் வந்து டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலான்ட்டு மைண்டில் வந்து ஓடுது. அண்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நீ GTA San Andreas மோட் வீடியோஸ் போடுறது நிறுத்துவியான்னு கேட்டால்
கண்டிப்பாக நிறுத்த மாட்டேன். ஏன்னா மோட் வீடியோஸ்னால தான் நம்ம சேனல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. அண்ட் அந்த வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். அந்த மோட் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டுகிட்டே தான் இருப்பேன். அண்ட் ஓகே, கிட்டத்தட்ட நைட் ஆக போது, ஐ மீன் அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்களா கைஸ், உண்மையிலேயே வேறு லெவலில் வந்திருக்கு. அண்ட் உண்மையிலேயே செம்ம சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க கேமு. அண்ட் இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நேற்று தான் இன்ஸ்டால் பண்ணேன் இந்த கேம். உண்மையில் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, செம்ம சூப்பராக தான் இருக்குது. ஐ மீன் ஆண்ட்ராய்டில் வந்து இவ்வளோ வரைக்கும் பண்ணது அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஐ மீன் நான் இப்போ ப்ளே பண்ணுறது வந்து ஆண்ட்ராய்டில், நான் வந்து ஐஓஎஸில் தான் இந்த கேமை வந்து இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நம்ம வந்து அந்த பில்டிங்க்கு போகலாம் கைஸ். இதோ அந்த லாஸ் ஆண்டஸோட பெரிய பில்டிங். ஐ மீன் இது வந்து சின்ன வயசில் வந்து ஹெச் பில்டிங் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னா அது மேலே வந்து பெரிய ஹெச் இருக்கும் இல்லையா, ஹெலிகாப்டர் சிம்பிள், அதனால் ஹெச் பில்டிங்னு இருக்கும். அப்புறம் கைஸ் அந்த இடத்துக்கு லொக்கேஷன் போட்டால் நம்ம ஜிடிஏ ஃபைலெலாம் வரும் பாருங்க கைஸ். லொக்கேஷன் இந்த பர்பிள் கலரில், இதில் வந்து எல்லோ கலராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் மேப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்க கைஸ், இப்போ நான் வந்து அந்த ஹெச் பில்டிங்க்கு போய் உங்ககிட்ட பேசுகிறேன். கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஹெச் பில்டிங் மேலே வந்திருக்கோம். அந்த மலை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம், அதில் லடாக்குன்னு சொல்லிட்டு மவுண்ட் சில்லியாடுங்க. அதுதான் எவ்வளோ கிளியராக தெரிஞ்சு பாருங்க கைஸ் இங்கேருந்து. அப்புறம் கீழே மேகம் மூட்டெல்லாம் பாருங்கள், ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் தருதுங்க எனக்கு சத்தியமாக. இந்த மேலேருந்து கீழே பக்கத்தில் ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் தருது. அண்ட் உங்களுக்கு எப்படி தருதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இது மேலே வந்தால் நிறைய பில்டிங்ஸே தெரியாது, எல்லாமே மறைஞ்சிடும். அது கிட்ட போக போக தான் தெரியும். பட் ஆனால் இங்கேருந்து பார்த்தா ரொம்ப கிளியராக தெரியுது. ஐ மீன் கீழே வந்து ஜிடிஏ ஃபைவ்ல இருக்கும் பாருங்கள் கைஸ். நைட் டைமில் ஜிடிஏ ஃபைவோட கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம கீழே போகலாம். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காகவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ நம்ம சேனல்ஸோட மிஷின் கம்ப்ளீட், அதாவது டெஃபினேட்டிவ் எடிஷனில் வந்து மிஷின் கம்ப்ளீட் பண்ணி கேம் ப்ளே போடலாமா வானவன் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொன்னால் நான் இந்த கேமை வந்து திருப்பி நான் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணி ஃபுல்லாக வந்து இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுவேன். நான் ஆல்ரெடி வந்து ஜிடி சாண்டல்ஸ் கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் ஜிடி சாண்டல்ஸ் கேம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். அதுவும் வித்தவுட் எனி சீட்ஸுங்க, வித்தவுட் எனி கிளியோ மோடு போடாமல் நான் வந்து சாண்டல்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அண்டு நான் நிஜமாக கைஸ் நம்ம கேம் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா வித்தவுட் எனி மோட் இல்லாத கிளியோ சிட்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணால் அதோட கிக்கே வேறு லெவல். அண்ட் திருப்பி நம்ம செகண்ட் டைம் இந்த கேம் வித்தவுட் எனி கிளியோ மோட், அதுவும் இந்த டெஃபினேட்டிவ் எடிஷனில் கேம் கம்ப்ளீட் பண்ணலாமா வானவானு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லவே மாட்டிருக்கேன், மறந்து விட்றேன் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை.